நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்ன அவயோகி மற்றும் நட்பு கிரகங்கள், லக்ன அவயோகி மற்றும் நட்பு கிரகங்கள் 1, 5, 9 பாவகத்தில் நின்று தசை நடத்தினால் என்ன பலன்? பன்னிரண்டு லக்னங்களுக்கும் அவ யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார்? ஒரு மாதிரியாக டீமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன டீமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? இந்த டீமாக பிரிக்கப்பட்டதில் உள்ள சின்ன விஷயம், ஒரு பெரிய அமைப்புகள் என்ன? சுக்கிரானி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய 6 லக்னங்களுக்கு சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் குருவும் 4 பேரும் அவ யோகிகளாக வருகிறார்கள். குரு அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு, மீனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மேஷம் ஆகிய 6 லக்னங்களுக்கும் சுக்கிரனும் சனியும் புதனும் அவயோகிகளாக வருகிறார்கள். அப்ப அந்த லக்ன அவயோகிகள் ஏதாவது ஒரு லக்னத்தை, 2 லக்னத்திற்கு கூட விளக்கிடுறேன். முதல்ல முதன்மை அமைப்பான மேஷ லக்னம், மேஷ லக்னம்னு வச்சுக்குவோம். மேஷ லக்னத்திற்கு அடுத்து அப்படியே கடைசி லக்னமா இன்னொரு அடி வந்துக்கலாம். மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு அவயோகிகள் யார்? அவயோக கிரகம் என்பது என்ன? அதிர்ஷ்டத்தை, நல்லதை தர இயலாத, விதிக்கப்படாத கிரகம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் யோக கிரகம். 1, 5, 9 இடங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம். சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து 1, 5, 9 இடத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும்? அல்லது எப்போதுமே சூரியன், ஆமாம் இதுதான் கரெக்ட், உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் எப்போதுமே இணைஞ்சிருக்கும். பெரும்பாலான அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும். 1 இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். அல்லது பாவத்துவமான புதனை எடுத்துக்கொள்ளலாம். அவயோகர் அப்படின்னு சொன்னாலே புதன் தான். இங்கே 1 அதிபதியும் 5 அதிபதியும் சுக்கரனை கூட விட்டுருவோம். மேஷ லக்னத்திற்கு ஆகாத கிரகம் 6 அதிபதியான புதன். அவர் 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு இடங்களில் இருந்தால் நல்லது செய்வார். அப்போ அந்த அமைப்பில் மேஷத்திற்கு அவயோகி 3 இடத்துல ஆட்சி நிலையாக இருந்தால் கூட பெரிய அளவில் நன்மைகளை செய்ய மாட்டார். 6 இடத்துல உச்சமாக இருந்தால் வேறு சுபத்துவ தொடர்பு இல்லாத போது 6 இடத்து தொடர்பு மட்டும்தான் தருவார். அதுவும் கெடுதல் தான். 10 இடத்துலையும் 11 இடத்துலையும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் மேஷ லக்னத்திற்கு புதன். அப்போ அவயோக கிரகம் 10, 11 நட்பு நிலைமையாக இருந்தால் நல்லது செய்யும். ஒருவேளை இங்கே பாபத்துவமாக இருக்கும்போது ஒரு விதமான பலனும், சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு விதமான பலனும் இருக்கும். பாபத்துவம் என்பது என்ன? சனி, ராகு போன்ற கிரகங்களோடு இணைந்திருப்பது, சனியின் பார்வையில் இருப்பது, ராகுவோடு இணைந்திருப்பது. ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை. அப்போ ராகுவோடு இணைந்திருந்தால் இந்த பலன்கள் மாறும். பொதுவாக யாருடையும் இணையலை, சூரியனும் புதனும் லக்னத்தில் இருக்கிறாங்க. 6 அதிபதி லக்னத்தில் இருப்பது என்ன? 6 வீட்டிற்கு 8 வீட்டில் இருக்கிறார். லக்னத்திலேயே திக்பலமாக இருக்கிறார். அவருக்கு மிகவும் பிடித்த நண்பரான சூரியனோடு இணைந்திருக்கிறார். பொதுவாகவே செவ்வாயின் வீட்டில் புதன் இருப்பது அவஸ்தைக்கு உள்ளாக்குகின்ற, அவர் அவஸ்தைக்கு உள்ளாக்குகின்ற. அவருடைய குணமே அங்கே வந்து தகராறு பண்ணுறது தான். உங்களுடைய எதிரி உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் என்ன செய்வார்? தகராற செய்வார். உங்களுடைய எதிரி உங்கள் வீட்டிற்கு வரார், எதுக்காக வராரு? சாப்பிடவோ வராரு. இலை போட்டு விருந்து போட்டு சாப்பிடவோ, என்ன மச்சான் எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறே, சந்தோஷமா இருக்கிறான்னு உங்ககிட்ட கேட்கவா போறார். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள். 6 அதிபதியான உங்களுடைய எதிரி உங்களுடைய வீடான மேஷத்திற்கு வருகிறார், வந்திருக்கிறார், வந்து உங்களை தகராறு செய்ய போகிறார். தன்னிடம் இருப்பவற்றை கொடுக்க போகிறார். தன்னுடைய இருக்கக்கூடிய வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, வாய்ச்சு, அவச்சொல் போன்றவைகளை, உங்களுக்கு கெட்டதுகளை கொடுப்பதற்காகவே உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்ப அங்கே நீங்கள் கேட்ட நட்பு கிரகங்களுடைய இணைவு என்ன செய்யும்?